ஹலோ கைஸ், எல்லாரும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் துறையூர்ன்ற இடத்துல வந்து நான் சந்தைகள் வந்து எப்படி போட்டுட்ருக்காங்க, மார்க்கெட் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ காமிக்க போகிறேன். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரையும் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே மக்கள் வந்து கரெக்டாக அவங்க சொல்கிறபடி எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி சுரங்கப்பாதை. இது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே அதை மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அது வழியாக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சானிடைசர்ஸ் வந்து ஸ்ப்ரேயர் மூலமாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிருமி, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் அது மேலே சப்போஸ் இது மேலே அது மேலே இது பட்டுச்சு அப்படின்றப்ப அது வந்து செத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% உள்ள ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற சானிடைசர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் உள்ளே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அதே மாதிரி அந்த சுரங்கப்பாதை நடக்கும்போது கண்களை மூடிட்டு நடந்து அந்த பக்கம் வர சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது 2 கடைக்கு ஒரு ஆள் வந்து நியமித்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸுன்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இங்கே வந்து பொருட்களை வந்து மக்கள் வந்து வாங்கிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வீட்டிலேருந்து எல்லாருமேலாம் வரதில்லை. வீட்டுக்கு ஒரு ஆள் மட்டும் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து வைரஸை வந்து மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கையை அதை வந்து நம்ம ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நகராட்சி ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் காவல்துறையும் இங்கே ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து அவங்க ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க, அப்புறமேல அவங்க காரில் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க, அவங்க ஜீப்பில் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம நன்மைக்காகன்றதை நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திருச்சி வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற துறையூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஃபாலோ பண்ணுங்கள், சமூக இடைவெளி வந்து கொஞ்சம் கடைபிடிங்க. இதனால் நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக நம்ம இருந்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட் வந்துட்டு வீட்டுக்கு போனாலும் காய்கறி வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் சமைங்க, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, கைகளை வந்து நல்லா சுத்தமாக எப்போவுமே கழுவுங்க. ஸோ அதனால் நமக்கு தான் சேஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 ஆச்சு, 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே எடுத்துட்டாங்க. நானும் இங்கே கடை தான் வச்சுருக்கேன், ஸோ நானும் எடுத்துட்டேன். இப்போ 9 மணின்றப்ப எல்லாருமே இங்கே ஒருத்தர் கூட இல்லை பார்த்தீங்களா. இது மாதிரி தான் துறையூரில் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, வெளியில் அனாவசியமாக வராதிங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். Thank you.